நாம் செய்யும் பாவங்களை தீர்க்க யார் ஆசி வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதுக்கு நீதான் கருள் செய்ய வேண்டும், அடியின் பாவியாக இருக்க வேண்டும். அதுக்கு நீதான் கருள் செய்ய வேண்டும், அடியின் பாவியாக இருக்க வேண்டும். அதுக்கு நீதான் அருள் செய்ய வேண்டும், அக்கொரு அறிவு பரிபக்கம் தர வேண்டும். அக்கொரு அறிவு பரிபக்கம் தர வேண்டும், என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும். நாயினு கடையனாக என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும். என்னை பாவிதான், என்னை கைவிடலாகாது. என்னை கைவிட்டாதே, என்னை கைவிட்டாதே, என்னை கைவிடலாகாது. நான் குற்றம் செய்வது என் இயல்புதான், அதுக்கு குணமாக ஏற்று எனக்கு அருள் செய்யணும். நான் பாவி, குற்றம் செய்வேன். குற்றம் செய்வது என் இயல்புதான். பெரியவர்கள் நீ தான் மன்னித்து அது குற்றத்தை ஏற்று, குற்றத்தை மாற்றி என் குற்றத்தை கவனிக்காதே. என் குணத்தை மட்டும் பாரு, குற்றத்தை மாற்றி என்ன கொண்டு விடுவேன். ஆகவே என்னை நான் செய்த குற்றங்களுக்கு ஆயிரம் முறை என்னை கொண்டிருக்கணும், இத்தனை முறை என்னை காப்பாற்றிருக்கணும். என் பல உள்ள காரணம் காரணமாக ஆகவே என்னை குற்றத்தை நீ குணமாக கொண்டு என்னை ஏற்று அருள் செய்யணும். என்னோட குற்றத்தை குணமாக ஏற்று எனக்கு அருள் செய்யணும். இருமகனே, நீ குற்றம் செய்கிறது இயல்புதான்ப்பா. குற்றம் செய்து சராசரி மனிதன் இயல்புதான். அதை நான் ஏற்றுக்கிறேன். எப்போது என் திருவடியை பற்றினியோ அப்போதே நான் உன் குற்றத்தை நான் மன்னிச்சிட்டேன். அப்போயோ நீ என்னை கேட்டுக்கிட்டில்லையா? நான் பாவகியா பாவியாக அது இருக்க அருள்னு கேட்டில்லவா? அதுக்காக உனக்கு அந்த அறிவு தந்தேன். நான் இதனால் செய்த பாவம் போதும் தாயே, மீண்டும் பாவகியாக அது இருக்க நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். நான் இதனால் செய்த பாவம் போதும் தாயே, மீண்டும் பாவியாக அது இருக்க நீ அருள் செய்ய வேண்டும். இவனை வாய் நாய் நாக்கு தழும்புற முடி கட்டியில்லவா? அதுக்காக அந்த அருள் செய்திருக்கிறேன். ஆகவே உன் குற்றத்தை நான் மன்னிக்கிறேன். உனக்கு மீண்டும் என்னை வாய்ப்பு தருகிறேன். நான் பெற்ற அந்த பெரும்பேரை உனக்கு அராய்ச்சி செய்கிறேன். என்றவ செய்வாங்க. இப்போ நான் பேசுவது உங்களுக்கு திரும்ப திரும்ப பேசுவாக தெரியுமே தவிர என் அனுபவத்தை சொல்கிறேன். ஆகவே இதை என் திரும்ப இதுதான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு வாரமும் தான் சொல்கிறேன், என் அனுபவத்தை சொல்ல போகிறேன். நான் வந்து என் அனுபவம் தான் சொல்ல போகிறேன். காணாதான் காட்டுவான், தான் காணான் நான் சொல்கிறேன். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தேவையானதை தான் சொல்லுவான். ஏதா கொண்டு ஊதியம் போ பேதை இது நன்மையானவற்றை கடைபிடிப்பதுக்குரிய அறிவு பெற்றுக்கொள்ள வேணும் சொல்லுவான். ஒருத்தனுக்கு என்ன சிறப்பு உண்மை அறிந்துக்கணும்னா, உண்மை அறிந்தவன் திருவடி பூஜைக்கு அம்மாட்டு கொண்டு உண்மை தெரியாது போடா. தினம் ஒருத்தன் அவன் முற்று பெற்ற முனிவன், அருள் கடலாக, அறிவின் சிகரமாக, அன்பின் சிகரமாக, உண்மை தெளிவு உண்மை தெய்வமாக, மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தி ஞானிகளை தினம் ஒருவன் பூஜை செய்யவிட்டால் அவனுக்கு எந்த அறிவிலும் எடுபடாது. போட்டு ஏன் கதை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.